ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் கோதுமை மாவை வச்சு செய்ய போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கிண்ணத்தில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் அளந்துக்கலாங்க கிண்ணம் டம்ளர் கப்பு எதை வேணாலும் அளந்துக்கலாம் ஆனால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே பாத்திரத்தில் வந்து அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இது ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் ரவை வந்து நல்லா ஊறி வரும் இப்போ நம்ம தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரவை வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இது கூட நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தம் மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கங்க இந்த அளவு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோடா உப்பு தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு சோடா உப்பு சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சோடா உப்பு சேர்க்குறதுனால அந்த அப்போ வந்து நல்லா உப்பி வரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் அதனால தான் சோடா உப்பு சேர்க்குறது ரொம்ப மாவு வந்து உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் எப்படி மாவு கரைப்போமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நமக்கு அளவு போதும் நான் வந்து ஒரு ஃபேனில் என்ன சூடு பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கரைச்ச மாவை இதில் இப்போ அப்போ ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஊற்றியிலே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நமக்கு இந்த பதத்துக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும் அப்போ வேகையிலேயே இந்த மாதிரி லைட்டா லைட்டாக மேலேலாம் வந்து தெளிச்சு விடுங்க அப்போ தான் நல்லா உப்பி வரும் இப்போ ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் அப்பம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எப்படி புஸ் புஷுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ரெண்டு சாப்பிட்டாவே போதும் வயிறு ஃபுல்லாகிடும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெந்திரிச்சு நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்க எல்லா மாவையுமே இதே மாதிரி அப்போ ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் எல்லா அப்பத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை பிச்சு கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரெம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்